விவசாயம் செய்யும் விவசாயிகளின் கவனத்திற்கு, கஷ்டப்பட்டு 3 மாதம் விளைய வச்சு ஒரு பொருளை கொண்டுட்டு போனால் 2 ரூபாய்க்கு தரியா 3 ரூபாய்க்கு தரியா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறான். நம்ம கொண்டு போகிற மூடையை கூட வியாபாரி தொட மாட்டேங்கிறான். நம்மளை தூக்கி தராசில் வைக்க சொல்கிறான், உட்காந்த இடத்துல இடையை பார்த்து 120 ரூபா கமிஷனையும் எடுத்துகிட்டு பிச்சை போடுற மாதிரி 5-ம் 10-ம் நமக்கு தாரான். தயவு செஞ்சு எந்த விவசாயியும் இந்த மாதிரி உங்களுக்கு லாபம் இல்லை அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் கஷ்டத்தோட கஷ்டமாக நஷ்டத்தோட நஷ்டமாக திரும்ப அதை உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து நீங்கள் வளர்க்கக்கூடிய மாட்டுக்கோ ஆட்டுக்கோ அதை வெட்டி போடுங்க, அல்லது கொண்டு வந்து உங்கள் உரக்கடங்களை போட்டு அதை உரமாக கூட மாற்றுங்களே தவிர, கொண்டு போனதுக்காக அதை கொண்டு போய் நீங்கள் வியாபாரிகிட்ட 5-க்கும் 10-க்கும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இப்படி கொடுத்து கொடுத்து தான் நீங்கள் வந்து இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. அதனால் விவசாயி திருந்துனா மட்டும்தான் இனிமே வந்து நீங்கள் வாழ முடியும். நீங்கள் அடுத்தவன்கிட்ட போய் விவசாயம் கஷ்டப்படுறான், விவசாயியை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு நின்னது போதும். இனிமேல் நீங்களாக யோசித்து உங்களுக்காக உழைங்க.